ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம லவ் த வே யூ ஆர் அப்படிங்கிற ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஹீரோ தனியாக போய் பேசலாமா அதை பற்றி அப்படிங்கிறான். கட் பண்ணால் அடுத்த சீனில் பக்கத்தில் இருக்க பார்க்கில் ஒரு ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க. நீ ஏன் என்கிட்ட நீ தான் அப்படிங்கிறத சொல்லலை அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. எனக்கு ஒன்றா சரியாக அடையாளம் தெரியல, அது மட்டும் இல்லாமல் நீயும் என்கிட்ட சரியாக பேசலை. நீ என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்த உன்னோட பிஸ்னஸ் கார்டை நான் பார்த்தக்கப்புறம் தான் நீ தான் அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் நேற்று என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறா. நேற்று நான் உங்ககிட்ட சொன்னேனே உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறான். அவ இல்லை அப்படிங்கிறா. அப்போ நேற்று நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறா. ஹீரோ அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் குடிச்சிட்டு ரோட்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. அவ தான் ஒரு கதவுல இடிச்சுட்டால, சோ அந்த காயத்துல ஐஸ் வச்சா சரியா போயிடும் அப்படிங்கறனால அவளுக்காக ஐஸ் வாங்கிட்டு வரான். இவ உடனே நான் இப்பதான் அதை சாப்பிடணும்னு நினைச்சேன், குடுக்குடு அப்படின்ட்டு அவ வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடறா. சாப்பிட வாங்கிட்டு வரல, உன் தலையில வைக்கதான் வாங்கிட்டு வந்தேன், குடு அப்படிங்கிறான். அவ தரமாட்டேங்கிறா. சரி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, இதை சாப்பிட்டக்கப்புறம் உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், என் கூட வரேன்னு ஒத்துக்கோ அப்படிங்கிறான். இல்ல நான் என் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு அவன் அடம் பிடிக்கிற. அந்த ரோட்ல அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சோ அவளை தூக்கிட்டு அங்கிருந்து நடந்து போறான். அதுக்கப்புறம் அவளை ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வைக்கிறான். எனக்கு ரொம்ப வேக்குது, அந்த ஏசியை ஆன் பண்ணு அப்படிங்கிறா. ஹீரோ அந்த ஏசி ஆன் பண்றான். அதுக்கப்புறமும் இவ எனக்கிடம் வேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் ரிமூவ் பண்றா. ஹீரோ அதை பார்த்தது திரும்பிக்கிறான். சரி நீ இங்கே படுத்துக்கோ, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போறான். இவ உடனே அவன் மேல கை வச்சு போகாது அப்படிங்கிறா. இதை கேட்டதுமே ஹீரோயின் இதுக்கு மேல என்கிட்ட எதையுமே சொல்லாது அப்படின்னு எந்திரிச்சு போறா. ஏன் நீ இதுக்கு மேல என்னாச்சுன்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படிங்கிறான் ஹீரோ. சரி சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இதுக்கு மேலே நடந்தது எல்லாமே கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஹீரோயின் அவனை பிடிச்சி உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறா. ஹீரோ என்ன அப்படிங்கிறான். எனக்கு வாமிட் வருது அப்படிங்கிறா. இதுக்கு தான் இவ்வளோ சீனா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவள் வாமிட் எடுத்துட்டு அவளோட முடி எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டு உட்காந்துருக்கா. இப்போ நான் பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்கேன்ல அப்படிங்கிறா. எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த வேர்ல்டுலேயே ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நம்பாத, எந்த ஆம்பளைங்க சொல்றதையும் நம்பாத, எல்லாரும் போய் சொல்கிறாங்க அப்படின்னு அவளுக்கு அவளே பேசிக்கிறா. இல்லை நான் போய் சொல்ல, நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் உடனே அவளோட பாய் ஃப்ரெண்ட நினைச்சு புலம்ப ஆரம்பிச்சிடறா. அப்புறம் எதுக்கு என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் வெயிட் பண்ண வச்சா, என்கிட்ட இன்ஃபார்மாவது பண்ணிருக்கலாம்ல, உன்னால நான் அன்னைக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா, அது மட்டும் இல்லாம எவ்வளவு செலவு பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு அவ புலம்புறா. ஹீரோ யோசிக்கிறான் யாரா இருக்கும் அப்படின்னு. இவ்வளவுதான் நடந்துச்சா, வேற எதுவும் நடக்கலையா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஏன் வேற ஏதாவது நடந்திருக்கணுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இவ உடனே அவனோட காதை பிடிச்சு சின்ன பையனா இருந்த இப்ப வளர்ந்துட்ட, என்னையே நல்லா வம்புளுக்குற அப்படிங்கிறா. இன்னொன்னு இருக்கு, அதை நான் சொல்லவே இல்லை, இப்ப நான் சொல்லவா அப்படிங்கிறான். உனக்கு என்ன ஒரேடியா எதுவுமே சொல்ல தெரியாதா, சரி சொல்லு அப்படிங்கிறா. நீ தூங்குறப்போ ரொம்ப கொரட்டை விடுற தெரியுமா, நீ கொரட்டை விடுற சத்தத்துல என்னால தூங்கவே முடியல, அதனால அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை தெரியுமா அப்படிங்கிறான். எனது நான் கொரட்டை விடுவேனா அப்படிங்கிறாவ. ஆமா அதுவும் ரொம்ப சத்தமா கொரட்டை விடுவேன் அப்படிங்கிறான். நான்லாம் நம்ப மாட்டேன், நான்லாம் கொரட்டை விட மாட்டேன் அப்படிங்கிறா. நீ நம்ப மாட்டேன் அப்படிங்கறனாலதான் அந்த இனிமையான சவுண்ட நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவனோட போன் எடுத்து காட்டுறான். போனை என்கிட்ட கூட நான் அதை டெலீட் பண்றேன் அப்படிங்கிறாவ. அவன் போனை தரமாட்டேங்கிறான். அப்படியே மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் போனுக்காக சண்டை போடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அவ போனை வாங்கிடறா. ரெக்கார்ட் பண்ணதை பாக்கலான்னு போறா. நான் ரெக்கார்டே பண்ணலயே, நான் சும்மா உன்கிட்ட விளையாண்டனே அப்படிங்கிறான் ஹீரோ. இவளுக்கு சம கடுப்பா இருக்கு, என்கிட்டயே விளையாடுறல, இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இதை பத்தி மறந்துடணும் சரியா அப்படிங்கிறா. இதெல்லாம் மறக்கணுமா, கொஞ்சம் கஷ்டமே அப்படிங்கிறா ஹீரோ. அப்போ நான் இந்த போனை தரமாட்டேன் அப்படிங்கிறா. சரி சரி மறந்துடுறேன் அப்படிங்கிறான் சிரிச்சுக்கிட்டே. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. எனக்கு சுத்தமா உன்னை அடையாளமே தெரியல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சின்ன வயசுல நான் உன்னை பார்த்தப்போ எவ்வளவு அழகா இருந்தியோ அவ்வளவு அழகா இப்பயும் இருக்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றான். என்னடா அக்கா கிட்டயே ஃப்ளோட் பண்ற அப்படிங்கிறாவ. ஹீரோ சிரிக்கிறான். நான் உன்கிட்ட உனக்கு கேட்கவா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். கேளு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அன்னைக்கு யாருக்காக நீ வெயிட் பண்ண, யார் உன்னை வெயிட் பண்ண வச்சா, யாருக்காக செலவு பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி நம்ம பேசிக்க வேணாம் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவ நான் உன்னை பாதி தூரம் வந்து டிரா பண்ணலான்னு பார்த்தா நீ என்ன மறுபடியும் வீட்டுக்கே கொண்டு வந்து விடுற அப்படிங்கிறா. ஹீரோ சிரிக்கிறான். அப்போ சடனா ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வருது. அதுல வந்திருக்கிறது யாரு அப்படின்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஜெலன். இங்க நீ என்ன பண்ற, எதுக்காக இங்க வந்திருக்க இப்ப அப்படின்னு அவ கேக்குறா. அப்கோர்ஸ் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோவை பார்த்துட்டு இவன் யாரு அப்படின்னு கேக்குறான். ஆன்டியோட பையன் அப்படிங்கிறான். அப்போ உன்னோட தம்பி மாதிரிதான், ஓகே ஓகே அப்படிங்கிறான். சரிவா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு அவன் கூப்பிடறான். ஹீரோ அப்போ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடறான். ஜெலன் ஹீரோயின்காக நிறைய ஃப்ளவர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை ஹீரோயின் கிட்ட காட்டுறான். ஹீரோயினுக்கு தான் அந்த ஃப்ளவர்னு அலர்ஜி ஆச்சு, சோ தும்மா ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட வெளியே போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கார்ல போறத ஹீரோ நின்னு பாத்துட்டு இருக்கான். அங்கே அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னு வரா. அதுக்குள்ள ஜெலன் அவளுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உன்னோட பர்த்டேக்கு என்னால் வர முடியல, சாரி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்லாம் இருந்தது, எனக்கு ப்ரமோஷன் வர கிடச்சிருக்கு அப்படிங்கிறான். ஹீரோயின் அப்படியா சரி அப்படிங்கிறதோட விட்டுறா. ஓவரா பேசல. நாளைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, ரெடியாரு. என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வராங்க, அவங்க கிட்டலாம் நான் உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோயினும் சரிங்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆஃபீஸ்க்கு போறான். அங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஹீரோயின் சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஒன்று ஆர்டர் பண்ணுங்க அப்படியே அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்றான். ஃபுட் வாங்கினக்கப்புறம் ஹீரோயின் பில் பே பண்ண வரா.
அதுக்குள்ள ஹீரோவே பே பண்ணிடுறான், என்னை விட சின்ன பையனி நீ எதுக்கு இதெல்லாம் பே பண்ற, அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவளே, நான் வேணா உனக்கு ஒரு நாள் லஞ்ச் வாங்கி தரேன் அப்படிங்கிறா. நேத்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிருந்திய, ஜாலியா இருந்ததா, என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கேக்குறான். அப்போ ஒருத்தன் ஒரு பொக்கே கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிறான். ஹீரோயினுக்கு தான் இந்த ஃபிளவர்னாலே அலர்ஜியை தும்ம ஆரம்பிச்சிடறா. ஹீரோ என்னாச்சு அப்படிங்கிறா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஏற போறாங்க. அப்பயும் அவ தும்மிக்கிட்டே இருக்கா. ஹீரோ இது உனக்கு அலர்ஜி அப்படின்னு கேக்குறான். ஆமா அப்படின்னு அவ சொல்றான். சரி அப்ப என்கிட்ட கொடுத்துற அந்த ஃபிளவர் அப்படிங்கிறான். அவ அந்த ஃப்ளவரை ஹீரோ கிட்ட கொடுக்குறா. சரி நீ லிஃப்ட் ஏறிப்போ, நான் தனியா வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவ தனியா முன்னாடி போயிடறா. ஹீரோவா அந்த ஃப்ளவரை எடுத்துக்கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுறான். ஆஃபீஸ்ல ஹீரோயினுக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தி வந்து அவங்களோட கிளையண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எல்லாம் சரியா கொடுக்கல போல. சோ அதனால ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான் அவளோட பாஸ். நாளைக்கு மார்னிங் கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு நைட்ல எப்படி 500 கிஃப்ட் பேக் பண்ண முடியும், நீயே பண்ணு, உன்னாலதான இப்படி ஆச்சு, 500 கிஃப்ட்டையும் நீயே தனியா பேக் பண்ண அப்படிங்கிறான். ஹீரோயின் அமைதியா வந்து அவளோட சீட்ல உட்காந்துறா. அப்போ அவளுக்கு கீழே வேலை பாக்குறவ வந்து என்னாலதான இப்படி ஆயிடுச்சு, நானே இன்னைக்கு நைட் ஃபுல்லா இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன் அப்படிங்கிறா. ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேணா, உன்னோட அம்மாவோட பர்த்டே தானே இன்னைக்கு, நீ போய் என்ஜாய் பண்ணு, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோ ஆபீஸை விட்டு வெளியே போறான் அவனோட ஃப்ரெண்டு கூட. ஹீரோயின் அப்ப உள்ள வர ஆபீஸ்க்கு, அவ ஹீரோவை பார்க்கவே இல்ல, இவன் அவ முன்னாடி கைய நீட்டவும் அதுக்கப்புறம் அவ பாக்குறா இவனா, நீதானா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படிங்கிறா. ஹீரோவோட ஃப்ரெண்டு, நீதானே என்னோட கார் அன்னைக்கு இடிச்ச அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேக்குறான். ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டை பார்த்து கேக்குறான். இவங்க என்னோட அப்படின்னு ஹீரோ தயங்குறான். ஹீரோயினா என்னோட தம்பி அவன், நான் அவனோட அக்கா அப்படிங்கிறா. ஓ அப்படியா, சரி சரி அப்படிங்கிறான். சரி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறான். இவ போனக்கப்புறம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, நான் பார்ட்டிக்கு வரல அப்படிங்கிறான். ஹீரோட ஃப்ரெண்டா, எனக்கு பிரேக்கப் ஆயிருக்குடா, இப்போ என் கூட வந்து நீ எனக்கு கம்பெனி கொடுக்கணும் நல்ல ஃப்ரெண்டா அப்படிங்கிறான். உனக்கு தான் மந்த்லி ஒன்ஸ் பிரேக்கப் ஆகும்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து கம்பெனி கொடுக்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். ஹீரோயினா பாட்டை போட்டுட்டு ஜாலியா வேலை பார்த்துட்டு இருக்கா, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்க்க வரான். இவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் சிரிச்சிட்டு நிக்கிறான். கதவை தட்டுறான். ஹீரோயின் திரும்பி பாக்குறா. ஹீரோவை பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே கீழே உட்காந்து அவளோட ஃபேஸை மறைச்சிக்கிறா. அதுக்கப்புறம் நிமிந்து பாக்குறா. ஹீரோ கதவை தர அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவ போய் கதவை திறக்கிறா. ஹீரோவும் அங்க வந்துடுறான். பார்ட்டிக்கு போலையா அப்படிங்கிறா. இல்ல இல்ல நான் போகல, நான் இங்க வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவனும் சேர்ந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அப்போ அவளுக்கு தெரியாம கையில அடிபட்டுருது. ஹீரோ பேக்ல பேண்டைட் வச்சிருப்பான் போல, அதை எடுத்து போட்டு விடுறான். பரவாயில்ல உனக்கு நல்ல ஃபியூச்சர்லாம் இருக்கு அப்படிங்கிறா. வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சிலர் கேர்லெஸ்ஸா இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக தான் பேண்டாய்ட வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க. அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருது, நான் வந்தனால வேலை சீக்கிரமா முடிஞ்சிருக்கு, இல்ல அப்படின்னா அந்த அடிப்பட்ட கையை வச்சுக்கிட்டு காலையில வரைக்கும் வேலை பார்த்திருப்பல அப்படிங்கிறான். அதனாலயே நீ வரல அப்படின்னா என் கையில அடியே போட்டிருக்காது, நான் பாட்டுக்கு வேலை பார்த்திருப்பேன் அப்படிங்கிறா. ஆமா ஆமா நீ வேலை பார்த்ததான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ டான்ஸ் ஆனால அதே மாதிரி ஹீரோ ஆடி காட்டுறான். அவளை வம்புழுக்கிறான். அவளா என்னையா நீ வம்புழுக்குற அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறா. அப்போ யாரோ அவங்க வராங்க, யாருன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு கீழே ஒருத்தி வேலை பண்ணால அவதான் உள்ள வரா. ஹீரோவை ஹீரோயின் வேகமா போய் மறைஞ்சுக்க சொல்றா. ஹீரோயின் உடனே அவளை உள்ள வர விடாம போய் வெளியவே பேசுறா. இங்க எதுக்கு வந்த அப்படின்னு ஹீரோயின் அவளை கேட்கறா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. இல்ல இல்ல எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, இங்க இருந்து போக வேண்டியதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி வாங்க அப்ப போலாம் அப்படின்னு அவ கூப்பிடுறா. வேற வழி இல்லாம ஹீரோயினும் அவ கூட போறா. லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்த பூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. அவ போனக்கப்புறம் ஹீரோ கதவை திறக்க முடியுதான்னு பாக்குறான். அவனால முடியல, அதான் பூட்டிருக்கேன். ஹீரோயின் அவளுக்கு கீழே வேலை பாக்குறவள கேப் ஏத்தி அனுப்பி விட்டுட்டு பூட்ட திறக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வரா ரோட்ல. ஹீரோ விண்டோ வழியா நின்று இதை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவ வேகமா ஹீரோவை வந்து பாக்குறான். அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். அவனை எழுப்ப ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் மூச்சிருக்கான்லாம் செக் பண்ணி பாக்குறா. அவன் எந்திரிக்கலங்கவும் அவ உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணலான்னு போறா. அப்போ ஹீரோ எந்திரிச்சு உட்காந்து சிரிக்கிறான். இதுல எல்லாமே அவள் ஆடுவ அப்படின்னு ஹீரோயின் அவனை திட்டுறா. பின்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு பூட்டிட்டு போனில்ல, இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னையே டீஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரா. அதுக்குள்ள அவன் ஓடுறான். அப்படியே மாத்தி மாத்தி ஓடி பிடிச்சலாண்டுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.